வெல்கம் டு மண்டகசாயம் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லிஃப்டிங் செப்பல் கேள்விப்பட்டிருக்கேன் யாராச்சும் லிஃப்டிங் செப்பல் என்னான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இபி மேன்லாம் பார்த்தீங்கன்னா மின்கம்பத்தில் ஏறி இறங்குவாங்க, போஸ்ட் மரத்தில். அது பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி ரொம்ப ரிஸ்க்கான முறையில், ரொம்ப ஆபத்தான முறையில் ஏறி இறங்குவாங்க. நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுறதுனால இதை வந்து சுலபமாக ஏறி இறங்குற மாதிரி ஒரு லேடிஸ் யாராச்சும் லேடிஸ் கூட ஏறி இறங்கலாம் அந்த செப்பலை பயன்படுத்தி. அந்த செப்பலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செப்பலை வச்சு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த செப்பலை வந்து நம்ம காலில் எப்பயும் போட செப்பலமாக மாட்டிக்கிட்டு ஏறி அந்த போஸ்ட் மரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா படிக்கட்டில் ஏறி இறங்குற மாதிரி ஈஸியாக ஏறி இறங்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் இந்த கயிறு கட்டி ஒரு 10 போஸ்ட் மரம் இறங்குறாங்கன்னா, இந்த செப்பலை பயன்படுத்தி ஒரு 100 போஸ்ட் மரமாச்சும் ஏறி இறங்கலாம். அவங்க எனர்ஜி வேஸ்டே ஆகாது, ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்காது, நல்லா வந்து சுலபமாக ஏறி இறங்கலாம். பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் வந்து கயிறு கட்டிடுறாங்கள, அவங்க வந்து போஸ்ட் வந்து வழுக்கும், அதனால் ஏற ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. இந்த செப்பலை பயன்படுத்தி மழை பெஞ்சாலும் ஈஸியாக ஏறி இறங்கலாம். அதே மாதிரி செப்பலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லெதர் பயன்படுத்தியிருக்கோம், அதனால் எடுத்து எதுவுமே அடிக்காது. அதனால் போஸ்ட் மரத்தில் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குவாங்களே அந்த மாதிரி 100 ஓடி கூட ஏறி இறங்கலாம். நீ நினைப்பீங்க இந்த செப்பலை பயன்படுத்தி நம்ம ஏதாச்சும் வயரிங் கிட்ஸ் ஏதாச்சும் தூக்கி மேலே ஏறலாம்னு நினைப்பீங்க. எவ்வளோ வெயிட் ஆனாலும் நம்ம வந்து ஈஸியாக தூக்கிட்டு ஏறி இறங்கலாம். நம்ம வெயிட்டுக்கும் இந்த செப்பலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த செப்பலை ஏறுறது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அனுபவமே இல்லாத ஆள், சின்ன பையன். அவர் கூட அந்த செப்பலை வந்து ஈஸியாக ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த செப்பலை வந்து யாராக இருந்தாலும் அனுபவமே இல்லாத ஆள் கூட ஈஸியாக ஏறி இறங்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க அவரே வந்து ஏறி இருந்தால் கையெல்லாம் விட்டு நிற்கிறாரு. அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் இந்த செப்பல் பயன்படுத்தவும், அவருக்கும் ஈஸி. அதனால் வந்து இந்த செப்பலை வந்து ஈஸியாக நம்ம வந்து எவ்வளோ கல்யாணமாக ஏறி இறங்கலாம். இந்த செப்பலை வந்து நம்ம வந்து கயிறு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஏற தேவையில்லை, நம்ம எப்பயும் போல் நம்ம இந்த ஸ்லிப்பரை பயன்படுத்தியே ஏறி இறங்கிக்கலாம். இதனால் வந்து அவங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் மரத்தில் ஏற வந்து சாதாரணம் ஏற முடியாது, அனுபவம் வேணும். அனுபவம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஏறி இறங்க முடியும். இப்போ அந்த செப்பலை பயன்படுத்தி அனுபவமே தேவையில்லை நம்மளுக்கு, அவங்க ஏறிக்கே மாட்டாங்க. ஆனால் அந்த செப்பலை பயன்படுத்தி அவங்களாலும் ஏற முடியும் கண்டிப்பாக, ஈஸியாக ஏறி இறங்கலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இபி அவங்களாம் வந்து ரொம்ப அனுபவம் இல்லாத கூட வேலைக்கு வரலாம். அதே மாதிரி இந்த செப்பலை பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு லேம்ப் போஸ்ட்டுக்கு அளவு பெருசாக சிசாக நினைப்பீங்க, எந்த ஒவ்வொரு லேம்ப் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த செப்பலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செப்பலோட காஸ்ட் வந்து வெறும் 2500 ரூபா. அவங்களுக்கு வேணுமா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து நிறையா கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.